சென்னை வேளச்சேரியில் உள்ள அக்வாட்டிக் வளாகத்தில் தமிழக அரசின் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பில் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டு நீச்சல் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஆண்டுதோறும் கோடை காலத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதால் சென்னை வேளச்சேரியில் உள்ள அக்வாட்டிக் வளாக அரங்கத்தில் தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நீச்சல் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு நடைபெறும் முகாமில் குழந்தைகள் மாணவர்களுடன் பெரியவர்களுடன் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கேற்று வருகின்றனர். இந்த முகாம் நீச்சலின் அவசியத்தை தங்களுக்கு உணர்த்துவதாக பங்கேற்றவர்கள் தெரிவித்துள்ளனர். 10 இயர்ஸாக ஸ்விம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் தான் என்னோட நேஷனல் மெடல் அச்சீவ் பண்ணேன். ஸ்டேட்டில் ஒரு 3 கோல்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே 10 இயர்ஸாகவே நான் இந்த ஸ்விம்மிங் பூல் தான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு கோச்சஸ் எல்லாமே நிறையவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மனோஜ் அண்ணா இப்போ அடுத்த வீக்கில் இப்போ சீனியர் ஸ்டேட் இருக்கு. ஒர்க் அவுட்டும் நல்லா தான் போகுது. நல்லா தான் சொல்லி தராங்க. இது மூணு வந்தால் கோச்செலாம் நல்லா தான் எங்களை கவனிக்கிறாங்க. பயிற்சி கட்டணமாக ரூபாய் 2360 வசூலிக்கப்படுகிறது. சிறந்த நீச்சல் பயிற்சியாளர்களை கொண்டு இம்முகாமில் 12 நாட்கள் தொடர் பயிற்சி வழங்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் தொடங்கிய இந்த முகாம் வரும் மே மாதம் 30ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. பயிற்சியில் சிறப்பாகவும் திறன்படவும் செயல்படும் சிறுவர்களுக்கு மேலும் பயிற்சி வழங்கி அவர்களை மாநில மற்றும் தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் பங்கேற்க ஊக்குவிக்கின்றனர். ஆன்லைன் விளையாட்டுகளில் மூழ்கிவிட்ட இக்காலத்து சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இம்மாதிரியான முகாம்கள் புத்துணர்ச்சியும் ஆர்வத்தையும் தூண்டுகின்றது. பொதுவை செய்திகளுக்காக மின் தௌஃபியுடன் சஞ்சய்.